தமிழ்நாட்டோட பாரம்பரிய உணவுங்க. சில பிள்ளை ஒரு நுங்க சாப்பிடணும்னா தாய்ப்பால் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். தாய் குழந்தையை சுமக்கிறது சமமாயிரு. ஒரு ஒரு தாய் எத்தனை வருஷத்துல குழந்தை பெற்றுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் 30 வருஷம் ஆகும். ஒரு வாரம் போற காய வச்சுட்டு அந்த கிழங்கு காய வச்சு மிக்சியில் ஒரு அடி அடிச்சு பனை வெள்ளம் கரெக்டான வெள்ளத்தை வாங்கி ஒரு ஒரு புட்டு காலையில் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்கள் ஆர்லீஸ் கொடுக்க வேண்டாம், பூஸ்ட் கொடுக்க வேண்டாம், எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஓலையை போட்டு நம்ம ஒரு வீடு கட்டின அந்த இங்கே பெரிய ஏசி வீட்டில் வாழ்ந்து பாருங்கள், அந்த குடிசை வீட்டில் வாழ்ந்து பாருங்கள். வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருப்போம், எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். நான் தான் கே ஸ்கொயர். நாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் பதனை வைக்கிறவர், அவர் பதனை வைக்கிறவரோட தான் நம்ம வந்து பேர் எடுக்க போறோம். அவரோட வாழ்க்கை என்ன தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க. வணக்கம்ண்ணா, உங்க பேர்ண்ணா? எத்தனை வருஷமாண்ணா பதவி வைக்கிறீங்க? சொந்த ஊர் எதுனா? சொந்த ஊர் எங்களை திருநெல்வேலி பக்கம். திருநெல்வேலி பக்கம். திருநெல்வேலி எங்கண்ணா? கடையாலூர். கடையாலூர். கடையாலூர்த்தி. கடையாலூர்த்தி. கடையாலூர்த்தி தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டம். சூப்பர். சென்னை வந்து எவ்வளோ நாளா வந்து? சென்னை வந்து சீசனுக்கு மட்டும் 6 மாதம் வருவாங்க. சீசன் மட்டும் 6 மாதம் வந்து வரீங்கன்னா அப்போ இங்கே வந்து எங்கே தங்குறீங்க? இங்கே வந்து ரூம் எடுத்து தங்கிக்கோங்க. மேடம் ரூம் எடுத்து வியாபாரத்துக்காக ரூம் எடுத்து தங்கி வரீங்க. இப்போ இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 மாதம் மட்டும் ஆரம்பிச்சிருக்குமா? ஆ, ஒரு 15 நாள் ஆகுது சார். 15 நாள் இப்போ ஆகுது அப்படின்னா இங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க. தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்களா இல்லை சொந்தக்காரங்க யாரா இருக்காங்க? சொந்தக்காரங்க யாருமே இருக்காது. நாங்கள் முன்னாடியே வந்து உட்காந்துருந்த ரூம். இப்போ நாங்கள் 7-8 வருஷமாக அங்கே இருக்காட்டி அவங்ககிட்ட கூட வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு வச்சுட்டு போவோம். வருஷம் வரப்போ இங்கே வந்து இருந்துக்குவோம். அப்படிங்களா? சரி சரி. அப்போ எப்படின்னா ரூம் வாடகை அதெல்லாம் எந்த மாதிரினா? வாடகை வந்து மாதம் 10000. மாதம் 10000 ரூபா? ஐயோ, சிட்டியோட அதிகமாக இருக்குது. அதிகமாக தான் இருக்குதுங்க. நாங்கள் எல்லாம் நாங்கள் குளிக்கிற வைக்க பார்க்கணும், கடைய வைக்க எல்லா வசதியும் இருக்குது. அங்கே இப்போ சாப்பாடு சாப்பிடுங்க. சாப்பாடெல்லாம் அங்கேயே போடுறோம். அங்கே போயிட்டு சரிண்ணா. இப்போ இப்போ வந்து இந்த சரக்குலாம் எங்கேண்ணா கிடைக்குது உங்களுக்கு? இது வந்து நாங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எடுப்போம் சார். அப்படிங்களா? இப்போதைக்கு இதெல்லாம் தூத்துக்குடிக்காய் சார். இதெல்லாம் தூத்துக்குடிக்காய் தான். அப்போ எடுத்துகிட்டு நீங்கள் வண்டி வச்சு எடுத்துகிட்டு வரீங்களா? இல்லை சார், ட்ராவல்ஸில் அங்கேருந்தே ஆள் வச்சு ஏற்றி வரும். சரி, பெருங்குளத்தூர் வந்து இறங்கும். ஓகே, நீங்கள் இங்கே வந்து வாங்கிப்பீங்க. வாங்கிக்கோங்க. சந்தோஷம்ண்ணா. இப்போ வந்து ஊர்லேருந்து வந்து சீசனுக்கு மட்டும் வரலீங்க, அப்போ ஊரில் என்னென்ன பண்ணுறீங்க? ஊரில் போனாக்க அங்கே போய் இதை மாதிரி பனங்கு விலங்குகளெல்லாம் எடுத்து பனங்கொட்டைகள்லாம் பழுத்து கிடக்கும். நீங்கள் சீசன் முடிச்சு போகும். சரி, அதெல்லாம் எடுத்து கிழங்கு போடுவோம் சார். கிழங்கு போடுவீங்க? கிழங்கு அங்கே வியாபாரம் பண்ணுறீங்க? வியாபாரம். சரி சரி. 3 மாதம் கிழங்கு வியாபாரம் பண்ணுவோம். ரொம்ப நல்லது. சூப்பர். ஸோ அப்போ இந்த மாதிரி கிழங்கு வியாபாரம், நுங்கு வியாபாரம் தவிர்த்து வேறு என்ன வியாபாரம் பார்க்குறீங்களா இல்லை விவசாயம் அந்த மாதிரி? விவசாயம் பார்ப்போம். இதில் எங்களுக்கு அதிக டைம் இருக்கும் சார். இந்த பனங்காயெல்லாம் அறுத்தெல்லாம்ப்போ மரத்தெல்லாம் களை எடுத்து விடுவோம். அதுக்கப்புறமா மறுவசம் காய்க்கிற மாதிரி இருக்கும். மரத்தெல்லாம் களை எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது கூப்பிட்ட வேலைகளுக்கு அங்கே லோக்கலில் பார்ப்போம் 2-3 மாதம். அப்படிங்களா? என்ன படிச்சிருக்கீங்கண்ணா? நான் 8வது. 8வது படிச்சிருக்கீங்க. சந்தோஷம்ண்ணா. சூப்பர். இப்போ வந்து ஊரில் அந்தளவுக்கு வியாபாரம் இல்லாததுனால சென்னை வந்திருக்கீங்களா இல்லை எதனால வந்து சென்னை இங்கே சீசன் வந்து இங்கே வந்து வியாபாரம் பார்க்குறீங்க? வியாபாரத்துக்கு சீசன் வந்து அங்கே எல்லாருமே சீசனில் எல்லாருமே வியாபாரிகள் தாங்க. சரி. இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க தான் இருக்கிறாங்க. அங்கே எல்லாருமே புழப்புக்குற தேடிக்கிட்டு இருக்கப்போ எல்லாம் கம்மியாக இருக்கும். அங்கங்கே இடம் மாறி இருந்தாக்கா அவங்கவுங்க 10 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு. சரி, அதனால் இப்போ அங்கே இருக்கிறத விட இங்கே வந்து வியாபாரம் அதிகமாக வரும் அப்படின்றதுனால. சரிண்ணா. ஒரு காய்க்குன்ற மாதிரி வியாபாரம் வருங்களா இல்லை இந்த மாதிரி 15 மாதிரி பாட்டில் வைக்கிறீங்க இல்லையா, எதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபம்னு சொல்கிற அளவுக்கு இல்லைனா வந்து வருமானம் சொல்கிற அளவுக்கு எவ்வளோ வரணும் சராசரி? இதில் வந்து சீசன் டைமில் 600-800-1000 ரூபா வரை கிடைக்கும் சார் மொத்தம் லாபம். சரி. சரக்கு எல்லாம் போட்டு கொடுத்தாக்கா 1000 ரூபா வரை கிடைக்கும். ஓனர் எங்களை இறக்கி வரி அவருக்கு 400 ரூபா கிடைக்கும், எங்களுக்கு 600 ரூபா பைசா கொடுப்பாரு. சூப்பர். 100 ரூபா சாப்பாடு செலவெல்லாம் அவரே பயத்துப்பார். சரி. இறக்கி ஏற்றுறதுக்கு அவருக்கு லாபம். சரி. எங்களுக்கு இது ஒரு பெரிய தொழில் அவர் தந்துருக்கு. காலையில் 4 மணிக்கு எந்திப்போம். பெருங்குளத்தூர் போய் காயெல்லாம் எடுத்து வருவோம். காயெல்லாம் எடுத்து வந்து அதுக்கப்புறமா லோடாக்கி கொண்டு வந்து 17 செங்கல்பட்டில் தான் இப்போ எடுத்துகிட்டுருக்கோம். செங்கல்பட்டிலேருந்து லோடு வரப்போ எல்லாம் 17 எல்லாம் எடுத்து மாற்றி அங்கேருந்தே கொண்டு வந்து இங்கே வரும்போது 10 மணி ஆயிரும். சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வச்சுருப்போங்க. அதுக்கப்புறம் மீதி ஆகிடுச்சுனாக்கா கருப்பட்டி காய்ச்சிக்குவோம். ஓகேனாக்கா கொண்டு போய் கருப்பட்டி ஆக்கி மறுநாள் கருப்பட்டி ஒரு 2 கிலோ 3 கிலோ வந்துச்சுனாக்கா இந்த லைனில் கொண்டு வந்து அதிகம் வியாபாரமாக பண்ணுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சாண்ணா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறாங்க அவங்க? என்ன பண்ணுறாங்க? எங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க, வீட்டை பார்த்துக்கிறாங்க. பசங்கண்ணா? பசங்க இப்போ 3 குழந்தைங்க. 3 குழந்தைங்க இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? அவங்க என்ன படிக்கிறாங்க? படிக்கிறாங்க. என்னென்ன படிக்கிறாங்க?
எல்லாமே பொம்பளை பசங்க தான், சந்தோஷம். எல்லாரும் படிக்க வைக்கிறீங்க, ரொம்ப பெரிய விஷயம்ண்ணா அது, ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வைக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. அவங்க வந்து இன்னும் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை இந்த வியாபாரம் மூலமாக அவங்கள வந்து நல்லா படிக்க வைக்க முடியும்னு நினச்சிடுறீங்களா, இல்லை நீங்கள் வந்து என்ன என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக படிக்க வச்சிடலாம். இது வந்து எல்லாமே எங்களுக்கு இதில் காசு, சரி பணம் மட்டை எடுத்தால் கூட காசு தான், ஓலை காசு தான், சரி எல்லாமே காசு. இதை வச்சு நாங்கள் எங்கள் குழந்தைகளை என்ன படிக்க வைக்கலாம், இந்த கஷ்டப்படுறோம். கண்டிப்பாக நான் படிக்க தான் வைக்க போகிறீங்க. ரொம்ப பெரிய வார்த்தைண்ணா அது, ரொம்ப பெரிய வார்த்தை. கண்டிப்பாக அவங்கள அவங்க எவ்வளோ தூரம் ஏறன்னு நினைக்கிறாங்க அவ்வளோ தூரம் நாங்கள் ஏற்றி விட ஏறாங்க. சரி, நனுங்கோட குணங்கள் பற்றி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, நுங்கோட குணங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நுங்கோட குணங்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இயற்கையான குணமே இருந்தாங்க. சரி, தாய்ப்பாலுக்கு அப்புறமா இதுதான். சரி, வேறு இதில் எந்த கலப்படம் எதுவுமே கிடையாது. சூப்பர். வந்து உர வைக்க வேண்டாம், மருந்து அடிக்க வேண்டாம், தண்ணி பாய்க்க வேண்டாம். தாய் குழந்தையை சுமக்கிறது சமமாகிது. ஒரு ஒரு தாய் எத்தனை வருஷத்தில் குழந்தை பெற்றுக்கிறாங்களோ அதே மாதிரி தான், 30 வருஷம் ஆகுங்க. ஐயோ, ஒரு மரம் வளர 30 வருஷம் ஆகும். 30 வருஷம் ஆகும், 30 வருஷம் கழித்து தான் இது நம்ம தாயே தரும். சில உள்ள ஒரு நுங்கை சாப்பிட்றோன்னா நம்ம தாய்ப்பால் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அது சிலவங்களுக்கு நீங்கள் புரிய தெரியல, புரிஞ்சுக்குவாங்க. இயற்கை நுங்க குணங்கள்லாம் மாற 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 தெரியும், தெரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் நாங்கள் ரோட்டில் போட்டு வைக்கிறோம், இதெல்லாம் ஈஸியாக நினைப்பாங்க. ஈஸி கிடையாது, இது வந்து தாய்ப்பால். தமிழ்நாட்டோட பாரம்பரிய உணவுங்க, தமிழ்நாட்டோட பாரம்பரிய பாரம்பரிய உணவு. ஓகே, வேறு எங்கேயுமே கிடையாது சார், தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கும். ஓகே, இங்கேருந்து கொண்டு போய் வேணாம் வேணாம் மரங்களை வச்சுருக்காங்க, வேறு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பெரிய உண்மை எப்படின்னா, ரோட்டில் போட்டு விற்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதோட குணங்களோ இல்லை அதோட மதிப்போ யாருக்கும் தெரியறதில்லை. தெரியறதில்லை. தெரிஞ்சவங்க வந்து சாப்பிட்றாங்க, வாங்குறாங்க, அதை சாப்பிட்டு வந்து அவங்க நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களோட உடம்புக்கு எனக்கு தெரிஞ்சு உடம்பு குளிர்ச்சி, உடம்பு குளிர்ச்சி. அது எவ்வளோ எவ்வளோ குணம் இருக்குதோ வந்து பார்த்தா பனம் பழத்துலேருந்து அதோட கிழங்குலேருந்து இதுலேருந்து பழம் பழம் சாப்பிட்லாம் சார். பழத்தோட அதை அப்படியே சிலவங்க வந்து அதை அறுத்து அவிச்சு சாப்பிடுவாங்க, சிலவங்க சுட்டு சாப்பிடுவாங்க. ஆமாம், அந்த சுட்டு சாப்பிட்டு அதிலே பொம்மை செய்வாங்க, முடி எடுத்து பொம்மை செய்வாங்க. ஆமாம், இதெல்லாம் நிறைய குணங்கள் உண்டு சார் இதில். ஆமாம், அதிலே பாருங்கள், கிழங்கு எடுக்கலாம், கிழங்கு முடிஞ்சாக்கா தவுன் எடுக்கலாம், எல்லாமே காசு. அதுக்கு மீதியாக்கினாலும் விரவாக்கலாம் அதை. சூப்பர், புரியுமே. வேஸ்டான பொருளே கிடையாதுங்க. ஓலையாகனா பெட்டி ஆக்கலாம், ஓலையில் வீடு கட்டலாம், அந்த மட்டை எடுத்தாக்கா கேட்டு போடலாம். எங்கள் காட்டிலாம் பார்த்தீங்கன்னா கேட்டு தான் போடுவோம், மட்டையில் கேட்டு போடுவோங்க. செவரு கட்ட வேண்டாம், மட்டையில் கேட்டு போட்டாலே போதும், தட்டி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். தட்டி மாதிரி, தட்டி மாதிரி கே, தட்டி மாதிரி. ஒரு ஓலையை போட்டு நம்ம ஒரு வீடு கட்டினதை வந்து ஏசி வீட்டில் வாழ்ந்து பாருங்கள், அந்த குடிசை வீட்டில் வாழ்ந்து பாருங்கள், அவ்வளோ ஒரு இயற்கையான அதில் ஒரு குணமே இருக்கும், அதில் ஒரு மருத்துவ குணமே இருக்கும். தூங்கி எரிஞ்சாலே அதுக்குள்ள நோய் வராது. சூப்பர்ண்ணா, சூப்பர். கிழங்கு இன்னொன்று சொல்லுங்க சார், பனங்கிழங்கை அவிச்சு காய வச்சு ஒரு ஒரு வாரம் போல் காய வச்சுட்டு அந்த கிழங்கு காய வச்சு மிக்சியில் ஒரு அடி அடித்து பனம் வெள்ளம் கரெக்டான வெள்ளத்தை வாங்கி ஒரு ஒரு புட்டு காலையில் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்கள் ஹார்லிக்ஸ் கொடுக்க வேண்டாம், பூஸ்ட் கொடுக்க வேண்டாம், எதுவுமே கொடுக்க வேண்டாம். சூப்பர்ண்ணா, சூப்பர். அது புட்டு மாதிரி அது காலையில் நீங்கள் பாலில் கூட கொடுத்துக்கலாம், இல்லாட்டி சும்மா கொடுக்கணாலும் கொடுக்கலாம். நீங்கள் சொன்ன இது வரைக்கும் சொன்ன விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக தான் இருக்குது. இங்கே சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே வந்து சாப்பிட்டு போகிறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. Thank you.
காய் வைக்கலே நடுவில் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வியாபாரத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வராங்க இல்லை சாப்பிட வராங்கன்னா நான் வந்து என்னோடய குவஸ்டின் நிறுத்திடுறேன், எடுக்கக்கூடிய வீடியோவை நான் நிறுத்திடுறேன். ஆனால் நிஜமாக சொல்கிறேன்னா இந்த ஏகப்பட்ட பேர் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. நான் ஒரு 30 to 45 minutes இருக்கும் நியர்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளோ தான் வெயிட் பண்ணுறேன், ஒரு 60 to 70 பேர்கிட்ட வந்து வந்து வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. நிஜமாகவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய கடையில் தான் போய் சாப்பிட்ணும், ஒரு பெரிய ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரங்களுக்கும் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கும் அந்த ரோட்டு கடைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மதிப்பு கொடுத்து, ஏன்னா இப்போ எல்லார் மத்தியிலையும் பார்த்திங்கன்னா சில சமயங்களில் சிலர் மட்டும்தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ரோட்டு கடையில் போட்டு விற்கிறவங்க வந்து பார்த்தா அன்ஹெல்தி இல்லைனா வந்து நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இதுதான் உண்மையான ஃப்ரெஷ்ஷான ஐட்டம். நீங்கள் எந்த வந்து ஹோட்டலுக்கு போனாலும் எல்லாமே ரெஃப்ரிஜரேட்டருமே தவிர இதுதான் ஃப்ரெஷ்ஷான ஐட்டம். உங்கள் கண்ணு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வெட்டி 15 சரி 3 சரி உங்கள் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியும் கஸ்டமர்ஸ், இந்த கஸ்டமர்ஸ் ஏபிசி கிளாஸ் பீப்புளெலாம் இல்லாமல் எல்லாருமே வந்து சாப்பிட்டு போகிறாங்க. வேறு லெவலாக இங்கே வியாபாரம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி அவர் நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தொழிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணியமாக பண்ணிகிட்ருக்கார் மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்தா உண்மையாக இருக்கார். அவரோட உண்மைக்கும் அவரோட தொழிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கோவளம் ஜங்ஷனில் வந்து பார்த்தா டோல் பூத் இருக்கும். இந்த டோல் பூத் பக்கத்தில் தான் இந்த இவங்க கடை வச்சுருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேறு லெவலில் வியாபாரம் போயிட்டுருக்கு. நீங்களே பாருங்கள், கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே குறையவே இல்லை, வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம அடுத்த கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அங்கே வந்து வந்துட்டுருக்காங்க. ஆனால் நானும் டிஸ்டர்ப் பண்ணலை, வியாபாரம் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், வியாபாரம் தான் முக்கியன்றனால நான் வெயிட் பண்ணிட்டு தான் போகிறேன். அந்த ஒரு சின்ன கேப்பில் தான் அப்படி வந்து இந்த விஷயத்தை இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போகிறேன். அடுத்த கேள்வி கேட்கலாம், இல்லை எவ்வளோ அவர் ஆகும் போது தெரியல. எப்படி இருக்குங்க பிரதர்? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லுங்க. நல்லா இருக்கு. இல்லை இல்லை, அது அது கல்யாணங்களா? காய் 25 ஒரு லிட்டர் 80 ரூபாங்க. 15 இருங்க. சியர்ஸ். Cheers, boss. கண்டிப்பா பிரதர், ஏகே ஸ்கொயர். இன்னும் முடியல, கஸ்டமர்ஸ் வந்த பாடையா இருக்காங்க. இல்ல முடியல, இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்துக்கினே இருக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இந்த 5 அப்புறம் வந்து சீசன் போயிடுச்சுன்னா அப்போ வந்து எப்படி நீங்கள் ஊருக்கு போகிறீங்களா இல்லை வேறு வியாபாரம் மாதிரி என்ன ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? சார், நாங்கள் ஊருக்கு போய் இந்த மாதிரி பணம் நாங்கள் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பனையில் வந்து இந்த மாதிரி முத்தின காயெல்லாம் வரும். சரி, அந்த முத்தின காயெல்லாம் வெட்டி போட்டு பழுத்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிழங்கு போடுறோம். சரி, கிழங்கு போடுறது எங்களுக்கு 3 வேலை இருக்கும். சரி சரி, அந்த 3 ஒரு அலாட்டு போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு அலாட்டு விளைஞ்சி வரும். அழகாக இதை பிடிக்க வைக்கிற, அதுக்கப்புறம் இது 1-2 பூ வந்துடும். ஆண் பணம் வந்து 40-50 முன்னாடியே வந்துடும். ஓகே ஓகே. பெண் பணம் வந்து 40 கழிச்சு. சரிண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்மலை எல்லாமே வந்துடும், பெண் பணம் ஏதாவது 1-2 தான் வந்துடும். அப்படிங்களா? இப்போது சரி, 40 கழிச்சுனால பெண் பணம் ஃபுல்லாக வந்துடும். இப்போ ஆண் பணம் எங்கே பார்த்தாலும் 16 கிடக்கும். ஓகே. ஆண் பணம் வந்து 40 முன்னாடி வந்தப்பறம் இதே காய். அப்படிங்களா? அந்த ஆண் பணம் இப்போ ஆண் பணம் தான் பழனி எடுக்கிறோம். ஓகே. ஆண் பணம் வந்து 40 முன்னாடி. சரிண்ணா, வியாபாரத்தை முடிங்க, கண்டினியூ பண்ணும். நீங்கள் சொன்ன ஒரு விஷயம்னா ஆண் மரம் பெண் மரம், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன வயசில் அது புக்கில் படித்தது, அதுக்கப்புறம் மறந்துருச்சு. இப்போ நீங்கள் சொல்லும் போது மறுபடியும் ஞாபகம் வருது. இந்த ஆண் மரம் பெண் மரம் இதை பற்றி சொல்லுங்கண்ணா. ஆண் மரம் வந்து கதிர் உள்ளது சார், அது வந்து காய் இந்த மாதிரி உள்ளது வராது. ஓகே. அது வந்து நமக்கு பதிய எடுக்கிறதுக்கு மட்டும்தான் உபயோகப்படும். ஓ, பதிய எடுக்கிறதுக்கு உபயோகப்படும். இது வந்து நமக்கு நொங்குக்கு உபயோகப்படும், பதினியும் தரும்.
நாங்க வந்து இதை நம்பி உபயோகப்படுத்துவோம். ஓகேண்ணா. பதினிக்கு வந்து ஆண்மரத்தை உபயோகப்படுத்துவோம். அப்படிங்களா? ஓகே. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒன்று இருக்குண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் பார்வையில் வந்து எப்படின்னா இது வந்து கல் அப்படின்ற மாதிரி ஒன்று நினச்சிடுறாங்க. பதினின்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது, நிதர்சனமான உண்மை எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கல் டைப்பு தான் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட கரெக்டான உண்மை என்னென்னு நீங்கள் சொல்லுங்கண்ணா. சார், கல்லுக்கும் பதினிக்கும் வித்தியாசம் எதுவுமே கிடையாது சார். சரிண்ணா. கல்லும் பதினியும் ஒன்று தான் சார். பதினி ஒன்று தான். லைட்டை இதில் வந்து நாங்கள் சுண்ணாம்பு தேய்ச்சிருப்போம் சார், பணம் வெளில எடுக்கிற மாதிரி. சரி. இந்த மாதிரி சாப்பிட்டாக்கா வயிற்று புண்ணு, வயிற்று வலி, நீர் கடுப்பு உள்ளவங்க அவங்க எல்லாம் இதை மாதிரி விரும்பி சாப்பிட்லாம் சார். இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் 6 மாதம் குழந்தை முதற்கொண்டு குடிக்கலாம் சார். குழந்தை முதற்கொண்டு குடிக்கலாம். குடிக்கலாம், 6 மாதம் குழந்தை முதற்கொண்டு குடிக்கலாம். அந்த கல்லுங்கிறது வந்து லைட்டாக இருக்கும், அதனால் அது வந்து ஆண்கள் மட்டும் குடிக்கிற மாதிரியே இருக்கும் சார். அப்படிங்களா? சூப்பர்ண்ணா, சூப்பர். அது கலப்படலாம் தான், பெண்கள் கூட அதை சாப்பிடலாம். எந்த குழுவும் கிடையாது சார். அதில் இயற்கையான உணவாக கல் கல்லுங்கிறது வந்து நம்ம கலப்படம் அப்படிங்கிறதுக்கு தான் கல்லுங்கிறது கிடையாதுண்ணா. ஸோ அதில் வந்து கலப்படம் பண்ணுறதுனால அது கல்லாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பதினின்றதுனால வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியான ஒரு இயற்கையாக கல் வந்து உண்டு. எப்படிங்கனாக்கா இந்த மாதிரி பதினியில் கல்லை போட்டு விளையா வச்சு கொடுப்போம் சார். ஓகே. அது வந்து இயற்கையான கல் அப்படின்னு சொல்கிறது. ஓகே ஓகே. அது கல்லுங்கிறது உண்டு. சரி சரி. இது உண்டு, அதை வந்து இயற்கை யாருமே பண்ணுறது இல்லை. அவ்வளோதான். சரி. முன்னாடி உள்ளவங்க எல்லாம் பண்ணாங்க, இப்போ யாரும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது. ஓகே, சூப்பர்ண்ணா, சூப்பர். அண்ணா உங்ககிட்ட வந்து என்னென்ன ஐட்டம் இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ விலையில் தரீங்க? அண்ணா வெறும் 15 மட்டும் சாப்பிட்டீங்கன்னா 20 ரூபாங்க. ஓகேண்ணா. அதிலே நொங்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா 40 ரூபா இருக்குங்க. ஓகேண்ணா. அது மாதிரி 1.5 லிட்டர் வாங்கினீங்கன்னா 40 ரூபா. ஆ சரிண்ணா. 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா 80 ரூபாங்க. அப்படி தரீங்க. சரிண்ணா. அது தவிர்த்து நொங்கு தனியாக தரீங்களா? நொங்கு 12 பீஸ் 100 ரூபா கொடுக்குறேன். 12 பீஸ் 100 ரூபா தரீங்க. சீசன் டைமில் வந்து 15 பீஸ் கொடுப்போங்க. 15 பீஸ். 15 பீஸ் கொடுப்போம், 20 பீஸ் கொடுப்போங்க. இந்த டைம் வந்து காயில்லா டைம்னால 12 பீஸ் கொடுக்குறோம். 12 பீஸ். அது 50 ரூபாய்க்கு 6 பீஸ் கொடுப்போம். சூப்பர்ண்ணா, சூப்பர். ஸோ இது வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா இதை சுற்றி தான் நடக்குது. சரிண்ணா. எத்தனை மணி வரைக்கும் வியாபாரம் போகும்? ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறேன்னா நான் பார்த்துட்டே இருக்கேன், நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு சமயத்துக்கு மேலே குறைஞ்சிருமா இல்லை இதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்துட்டு இதே மாதிரி போயிட்டு இருக்கும் சார். ஆனால் அந்த டைமுக்கு மேலே அந்த 15 வந்து தாங்காது சார். 4 மணி 5 மணி ஆயிடுச்சுனாக்கே 15 புளிக்க ஆரம்பிச்சு. 15 புளிக்க ஆரம்பிச்சு. ஆனால் அதுக்குள்ளே விற்று முடிச்சுட்டா கரெக்டாக இருக்கும், வியாபாரம் முடிஞ்சு. சூப்பர்ண்ணா, சூப்பர். அண்ணி இப்போ நம்மளோட டர்ன். சூப்பரா இருக்கு. ஊர்ல சாப்பிட்டது நான் சாப்பிட்டு கிட்டத்தட்ட நுங்குலாம் சாப்பிடுவேன். காலையில பல்லு வளர்க்காம கூட சாப்பிட்டுருவேன். ஒரு 2 வருஷம் இருக்கும் நான் நுங்கு சாப்பிட்டுட்டேன். நான் இப்ப கொஞ்ச நாள் மாடி ஒரு வாரம் மாடி பதினி சாப்பிட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வேற மாதிரி இருந்தது, லைட்டா புளிச்சிருச்சுற மாதிரி இருந்தது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நிஜமாவே சூப்பரா இருக்கு. இதை நுங்கு மிக்ஸ் பண்ணி தராங்க. நுங்கு மிக்ஸ் பண்ணும்போது அது இன்னும் டேஸ்ட் அதிகமாகுது. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றோன்னா செம்மையாக இருக்கும். இப்போ ஒரு கேள்வி இருக்கு, இந்த கேள்வி நான் எல்லார்கிட்டையும் கேட்குறது. உங்களுடைய சின்ன ஆசை என்ன, பெரிய ஆசை என்ன? சார், என்னுடைய ஆசை வந்து என் குழந்தைகளெல்லாம் படிக்க வைக்கிறேன். படிக்க வைக்கிறேன், அதுதான் பெரிய ஆசையே. லட்சியமே அதுதான். லட்சியமே அதுதான். அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை படிக்க வைக்கணும். படிக்க வைக்கணும். அவங்க எல்லாம் பார்க்கணும். அவங்க எல்லாம் வாழ்றதை கண்ணு முன்னாடி பார்க்கணும். அவ்வளோதான். உங்கள் கண்ணில் இப்பயே உங்கள் முகத்தில் இப்பயே சிரிப்பு தெரியுது, சந்தோஷமாக இருக்கு. சரி, சின்ன ஆசைனா இது இப்போதைக்கு இந்த ஆசை நிறைவேறினா போதும் அப்படின்ற மாதிரிலாம். அது என்ன ஆசையாக இருக்கும்? ஏதோ குழப்பத்திலேயே ஓடி இருந்தால் கூட போதும் சார். வியாபாரம் இதே மாதிரி நல்லபடியாக இருந்தாலே போதும். சரி, இந்த ஆசையும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஒரு கிழிஞ்ச சட்டையோட நீங்கள் இருந்தாலும்
உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் பசங்க படிக்கணும், மூணு பொம்பளை பசங்க இருக்காங்க, மூணு பொம்பளை பசங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப பெரிய விஷயம்னா ரொம்ப நன்றிண்ணா, வாழ்த்துக்கள். அண்ட் மக்களே, நாம் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நியர்லி பார்த்தீங்கன்னா இப்போ மணி ஒன்று ஆகுது, ஆனால் மனுஷன் வேறு லெவலுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கினே இருக்கிறாங்க, சாப்பிட்றவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க, நான் எதிர்பார்க்கல, சாப்பிட்றவங்க வந்துகிட்டே இருக்காங்க. இவர் அவ்வளோ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து இவருக்கு வந்து அந்த வியாபாரத்தை முடித்து அந்த அதே மாதிரி சொல்லிக்கிட்டும் செய்கிறாரு. இந்த மாதிரி வந்து அந்த நுங்கோட பலன்களும் அந்த பதனியோட பலன்களும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டும் அவங்ககிட்ட வரங்க, இது வந்து சாப்பிட்லாமா, சின்ன பசங்க சாப்பிட்லாமா, தோலோட சாப்பிட்லாமா, அப்படிலாம் மாதிரிலாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியும் இவர் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்கார், பண்ணிகிட்டே இருக்க, அதாவது அந்த வேகம் இருக்குது அந்த அந்த எப்படின்னா இது ஒரு டைம் மாதிரி தான், ஒரு ஒரு மணிக்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வியாபாரமும் இருக்காது. அதனால் அவர் எவ்வளோ சீக்கிரம் வியாபாரம் முடிக்கிறாரோ அந்த வியாபாரத்தை முடிச்சிடுறாரு. மனுஷன் ஆனால் வேறு லெவலுங்க. சரிண்ணா, கொஞ்சம் முன்னாடி வாங்கண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா உங்களை பார்த்தது. உங்கள் பேர் மறுபடியும் சொல்லுங்கள். ராமர் சார். ராமர், உங்கள் பேரும் உங்கள் மனசு போலவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வியாபாரம் வளரணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், எந்த ஒரு குறையெல்லாம் நல்லா இருக்கணும், வேறு லெவலில் அடுத்தடுத்து நீங்கள் இந்த தொழிலை முன்னேற்றி கொண்டு போகணும். எல்லோரும் நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். சூப்பர்ண்ணா, வாழ்த்துக்கள்.